ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இது போன்ற எஸ்எம்எஸ் வந்திருக்கா? மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஒரு புதிய எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அது என்ன தகவல்ன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் மகளிர் உரிமைத் தொகை தேதி வந்து மாற்றப்பட்டுள்ளது. எந்த தேதியில் வருன்றது எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரப்போகிறது. மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். பரிசீலனை நூலர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இது போன்ற எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன கட்டத்தில் இருக்குது இப்போ வந்து பரிசீலனை நூலர்களும் மேல்முறை செய்தவர்களுக்கு எந்த லாஸ்ட் கட்டத்தில் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அண்ணா பிறந்த நாள் அன்று தொடங்கப்பட்டு இப்போ குறைஞ்சது 4 மாதங்கள் ஆகிடுச்சு. இது 4வது மாதம் உரிமை தொகை பெறுகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,13,00,000 பேர் செலக்ட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 58,00,000 பேர்கிட்ட நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்ளிகேஷனு. அந்த நிராகரிக்கப்பட்டவங்களில் ஒரு 11,83,000 பேர்கிட்ட மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. அந்த மேல்முறையீடு செய்தவர்கள் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7,00,000 பேர் செலக்ட் பண்ணி அமைச்சிட்டாங்க. மீதம் இருக்கிற 5,00,000 பேருக்கான மேல்முறையீடு பரிசீலனை உள்ளவர்களுக்கு இன்னும் கலாய்விலே இருக்குது சார், இன்னும் எஸ்எம்எஸ் வரல சார், இன்னும் பரிசீலனை உள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறீங்க. இவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணி தற்போது நடந்து வருகின்றன. இந்த பணி தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இன்னும் 10 நாட்களுக்குள் குறுஞ்செய்தி மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். இன்னும் 10 நாளில், அதாவது நான் டிசம்பர் 23ஆம் தேதி வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. விடுபட்ட லிஸ்ட்டோடு சேர்த்து தமிழக முதலமைச்சர் கொடுக்க போகிறாருன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 நாட்களில் உங்களுக்கு குறுஞ்செய்தி வந்துவிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக தேர்வு செய்யப்படுவர்களுக்கு செப்டம்பர் மாதம் தொகை சேர்த்து 2,000 அளிக்கப்பட உள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது கட்டம் அது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் எதுவும் சொல்லலை. இந்த நிலையில் மேல்முறை செய்யப்படும் நபர்களில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டால் அவர்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி உரிமைத்தொகை அரவு வைக்கப்படும். டிசம்பர் மாதத்துடன் சேர்த்து விடுபட்ட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களோடு சேர்த்து 4,000 என வர வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா அமைச்சர் சக்கரபாணி ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையான தகவலான்றது இன்னும் தமிழக அரசுக்கு போக போக தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சிக்கல்னே சொல்லலாம். இது சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ள புயல் நிவாரணமாக முதற்கட்டமாக 2,000 கோடி வழங்குமாறு முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் புயல் கனமழையால் காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் 10,000 கோடி அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. மழைநீர் வடிதலுடன் சாலை குடிநீர் வசதிகள் செய்து தர வேண்டும் என அரசு நிதி சிக்கல் ஏற்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையானது 1,000 வரவு வைக்கப்படும். ஆனால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு வரவு வைக்கப்படாது என தெரிகிறது. ஏன்னா இந்த புயலினால் வாய்ப்பு இருக்குது. மற்றும் அதில் தமிழக அரசாங்கம் 23ஆம் தேதி ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதனால் 20ஆம் தேதிக்கு மேல் வர வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது. இல்லாவிட்டால் அடுத்த மாதத்துடன் சேர்த்து வழங்கவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டம் தொடங்கப்படும் என அறிவித்து 1.5 ஆண்டுகளுக்கு கழித்து தான் தொடங்கப்பட்டது. இது எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கூடிய விரைவில் இந்த மாதம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், காலதாமதமாகும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரிசீலனை உள்ளவர்களுக்கும் மேல்முறை செய்தவர்களுக்கும் ஆல்ரெடி வாங்குறவர்களுக்குமே கூடிய விரைவில் வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைக்கும் அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் 1,000 உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை. நன்றி. உங்களின் ஒருவன் MK ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா 9ஆம் தேதி ஒரு சில பேருக்கு மேல்முறையீடு செய்தவர்களுக்கு, பரிசீலனை செய்தவர்களுக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு
மெசேஜ் குறுஞ்செய்தியாக வந்திருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் செப்டம்பர் மாதம் 2020 உரிமைத்தொகை தங்களது வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு மெசேஜ் வரும், குறுஞ்செய்தி வரும். அது டிசம்பர் மாதம்னு சொல்லிட்டு வரும். இது செப்டம்பர் மாதத்தில் கொடுத்த எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா என்ன காரணத்துக்காக உங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான குறுஞ்செய்தியும் வந்திருக்கு. மகளிர் உரிமை திட்டத்தில் உரிமைத்தொகைக்கான தங்கள் மேல்முறையீட்டு விண்ணப்ப எண் தங்கள் விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்ட காரணம் உங்கள் குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இது போன்றும் ரிஜெக்ட் ஆனாக்கா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். இது போன்ற எஸ்எம்எஸும் வந்திருக்கு பல பேருக்கு, செலக்ட் ஆனவங்களுக்கும் வந்திருக்கு, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் இது போன்ற எஸ்எம்எஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கோ அவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியோ அல்லது செலக்ட் ஆனவங்களுக்கு அவங்களை வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்படும் சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.